ஹாய் காய்ஸ், இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, பல்லாவரம் பெட் மார்க்கெட்டுக்கு தான் இங்கே வந்திருக்கேன். பல்லாவரம் சந்தையோட ஃபஸ்ட் ஆஃப் வந்து வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பல்லாவரம் பெட் மார்க்கெட்டில் வந்து ஏகப்பட்ட பெட்டு எத்தனை வந்து இங்கே சேல் பண்ணிகிட்ருக்காங்க, அது சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்லேயே வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ஒரு பெட்டு வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரேட்டு பேசி தான் வாங்கணும். ரேட்டு பேசாமல் வாங்க முடியாது. ரேட்டு பேசாமல் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏமாந்துருவீங்க. ஸோ எல்லாமே வந்து இந்த ஒரு வீடியோவில் சொல்லி, இந்த மார்க்கெட்டில் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கிடைக்குது. ஸோ ஃப்ரைடே மார்க்கெட்டில் நீங்கள் என்ன உங்களுக்கு வந்து பெட்டு வேணுமோ நீங்கள் கண்டிப்பாக போய்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் வந்து ரேட்டு பேசி தான் வாங்கணும். ஸோ ரேட்டு பேசாமல் வாங்க முடியாது. நீங்கள் எந்த பப்பி வாங்குறீங்களோ அதை செக் பண்ணி வாங்குங்க. ஏன் அப்படின்னா இங்கே நிறைய கிராஸ் ப்ரீடும் வந்து எத்தனை வந்து இங்கே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி வாங்குறது ரொம்ப நல்லதாக இருக்கும். பல்லாவரம் பெட் மார்க்கெட்டில் நீங்கள் எந்த டாக் வாங்கினாலும் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி வாங்கணும். ஸோ இந்த பக் நாய் பார்த்தீங்க அப்படின்னா மெயிலு. ஸோ இது 5,000 ரூபாய்க்கு வந்து ஃபைனல் பண்ணார். ஸோ நம்மளுக்கு தேவை அப்படின்னா, நம்மளுக்கு அந்த டாக் வேணும் அப்படின்னா நம்ம ரேட்டு பேசி கூட வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லாமே வந்து கிராஸ் ப்ரீடு தான் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்களே கேளுங்க. நீங்களே கேட்டிருப்பீங்க, இது லேபு கிராஸு. ஸோ அதாவது நீங்கள் புதுசாக என்ன வாங்க போனீங்கன்னா டாகை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் டாக் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் யாருன்னா தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு போகிறது எனக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ இந்த கோழியெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை, இது வரைக்கும் இப்போ தான் புதுசாக பார்க்குறேன் இந்த பல்லாவரம் பெட் மார்க்கெட்டில். ஸோ இது எல்லாமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம வந்து மார்ஜின் வந்து நம்ம பேசி வாங்குறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே கோழி, வாத்து, ஏகப்பட்ட பெட்டிங்க வந்து வச்சுருக்காங்க, சேவல் வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து நம்ம ரேட்டு பேசி தான் வாங்கணும். ஸோ அவங்க ஒரு ரேட்டு சொல்லுவாங்க, நம்ம வந்து ரேட்டு பேசி வாங்குறது நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்கும். லவ் பேர்ஸ்லேருந்து கிளியிலேருந்து ஏகப்பட்ட பெட்ஸுங்க இங்கே. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி வாங்குறது ரொம்ப நல்லது. லவ் பேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 150 ரூபாலேருந்து 500 ரூபா வரைக்கும் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கிளியெல்லாம் பார்த்தீங்கன்னா 500 ரூபாலேருந்து 1,000 ரூபா 2,000 ரூபா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி, அதாவது அந்த கிளி சைஸுக்கு ஏற்ற மாதிரி வயசுக்கேற்ற மாதிரி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. டாகும் அந்த மாதிரி தான். ஸோ டாக் வந்து அடல்ட்டாக இருக்குது, ஸோ பப்பியாக இருக்குது, சின்னதாக இருக்கும், பெருசாக இருக்குது. நம்மளுக்கு எது வேணுமோ நம்ம வந்து நம்ம சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக ரேட்டு பேசி வாங்குங்க. ரேட்டு பேசி வாங்காமல் வந்துடாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ரேட்டு பேசி வாங்கினா மட்டும்தான் அது உங்களுக்கு லாபம். இல்லைனா நீங்கள் அவங்க சொல்கிற ரேட்டு கொடுத்து நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் தான். ஸோ அது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெட் ஷாப்லேயே நம்ம வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த சந்தை வந்து ரொம்ப பெரிய சந்தை. ஸோ எல்லா இடத்துலருந்தும் இங்கே வந்து சேல் பண்ணுறதுக்கு பப்பீஸையும் சரி, லவ் பேர்ஸு, ஸோ இந்த மாதிரி பேர்ட்ஸையும் சரி இங்கே எத்தனை வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா எல்லாத்தையும் சுற்றி பாருங்கள். ஃபஸ்ட்டு எல்லா கடையும் விசிட் பண்ணி பாருங்கள். எல்லா கடையும் விசிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எந்த கடை வந்து சூட்டபுளாக இருக்கோ ஸோ அந்த கடையில் போய்ட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் பப்பீஸ் வாங்கிக்கலாம். காடை முட்டை, காடை, கோழி, சேவல், ஸோ ஏகப்பட்ட பெட்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. எல்லா கோழி வகைகளையும் ஒரு ஒரு, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு 500 1,000 கோழி வச்சுருக்காங்க. ஸோ கோழி வகையில் எத்தனை கோழி வருமோ எல்லா கோழியும் இவங்க வந்து வச்சுருக்காங்க. முயல் வச்சுருக்காங்க, அப்புறம் வந்து ஆடு வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே வந்து இந்த ஒரு பெட் மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம். இது ஃப்ரைடே மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் மற்ற டைமில் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஏன்னா அங்கே இருக்காது. ஏன்னா ஃப்ரைடே மார்க்கெட்னால, பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட்னால் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சீப் அண்ட் பெஸ்ட்லேயே நீங்கள் உங்களுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வரலாம். ஸோ நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட்டாக பல்லாவரம் பெட் மார்க்கெட்டு, பல்லாவரம் சந்தை, எல்லாம் எல்லா வீடியோவும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்குறவங்க நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்த்துருங்க. இந்த கிளி எல்லாமே நீங்கள் செக் பண்ணி வாங்குங்க. செக் பண்ணி வாங்காமல் வந்துடாதீங்க. நம்ம சேனல் பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதோட சூப்பரான இன்ட்ரெஸ்டான வீடியோட நம்ம பார்க்கலாம்.